போட்டு காட்டுவாங்க பாருங்க, அவங்க அப்படியே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த செகண்டே வந்து அடுத்து என்ன இம்ப்ரூவ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி வேற யாருக்குமே இல்லை. ஆக்சுவலா நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஸ்ரீலீலா மேடம் மூலமா யூத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஏன்னு கேட்டா கம்மிங் இயர்ஸ்ல மட்டுமே 5 lakhs பீப்புள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுறாங்க. அதுல மினிமம் 1 lakh பீப்புள் ஆவது ஸ்ரீலீலா மேடம் மூலமா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பிராண்ட் அம்பாசிடர். எவ்வளவோ பிஸி ஷெட்யூல்ல எனக்கு நல்லா தெரியும் மேடத்தை பத்தி. ஒரு நாளைக்கு 3 to 5 மூவிஸ் அட் அ டைத்துல பண்றாங்க. அவருடைய எவ்ரி செகண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோர் ப்ரீசியஸ். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒருத்தங்களுடைய ஒரு ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அவங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஹைதராபாத்ல இருந்தேன். ஒரு நானா யோசிச்சு வச்சோம், நானும் டைரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போஸ் எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு 1/2 hour ஆகும், இதெல்லாம் சொல்லணும், 10 பிக்சர் காட்டணும், இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எப்படியும் 1/2 hour ஆகும். நாங்களாம் பேசிட்டு இருந்தோம், அவங்க ஃபுல் டே ஷூட்டிங் நம்ம கூட அந்த ஆட்ல இருந்தாங்க. முடிச்சு வந்துட்டு எப்படியும் 1/2 hour ஆகுதுன்னு நினைச்சேன். வந்தாங்க, என்ன ஷார்ட்னு கேட்டாங்க, எந்த மாதிரி போஸ் கேட்டாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுங்க, இப்படி 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 முடிச்சு 10 போஸை 5 செகண்ட்ல முடிச்சாங்க. இது இது ஸ்ரீலீலாவை தவிர வேற யாராலையும் முடியாது. ஸோ கண்டிப்பா கண்டிப்பா நான் ரொம்ப பெருமையா சொல்றேன், இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய ஹீரோயினி. கண்டிப்பா வருங்காலத்தில் ஆஸ்கார் அவார்டு ஏஆர் ரஹ்மான் வின் பண்ணது மாதிரி நம்ம ஸ்ரீலீலா மேடம் வின் பண்ண போறாங்க. அதை நினைச்சு நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்றதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச், இவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீலீலா மேடத்துக்கு. First of all, thank you so much for gracing the occasion with your presence. We've all been waiting to witness you in real. And alright, so okay, we have few questions for you. We will keep it very quick, but we really want to hear more from you. So we'll start with the basic question of how do you feel being the brand ambassador of this beautiful company, the organization? How do you feel about it? First of all, enikku vanakkam, hello everybody. Romba romba sandoshama irukke honestly, because ipdi this is first of all to say that I think Vaminathan sir, your kind of initiation to sit and start something like this. So I'm very very happy. And it is romba accessible, you know, it's in Chennai, so all my beautiful girls that I can see. So usually on a curve, there was always this misconception, Bombay la mattum ipdi they have, you know, all of these schools and the madri, but I think now you've come with Chennai Amrita, so Amrita is going to sit and take over here. So yeah, I'm very very happy. Absolutely, thank you. So how do you feel about அந்த ஒரு எனர்ஜி? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவங்களுடைய டெடிக்கேஷன் தான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காரணும். கண்டிப்பாக இந்த டெடிக்கேஷன் கம்மிங் சூனில் இந்தியாவுடைய லேடி சூப்பர் ஸ்டாராக மாற போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றங்கிறது. தேங்க்யூ வெரி மச். And literally that advertisement has gone pretty much everywhere. Over a town lane, over a rural lane, every nook and corner, it has reached pretty much. So how do you feel about the advertisement and it reaching at every place virally? You know, it was very, very new. I liked how we planned on shooting it. And it was such a big move. He was very particular. Full day he was on set and making sure everything was, you know, so passionate. I mean, I haven't seen somebody even open an event, you know, they did. So I think that's how passionate they are towards this. It's not a business, but it's something they're passionate about. Absolutely. So when we're talking about your passion, you've been a professional doctor and today you're a professional actress. Okay. Okay, I'm getting a little bit of paparazzi from you. So my question to you, ma'am, was that you've been a professional, doctor, and then you've been a professional dancer and now a professional actress. So how did the switch happen for you?
No, I'm still doing my medicine. So that's like what I would like to tell all these lovely girls here. You're lucky. Your passion and your profession both has color in it. You know, if you're getting into aviation. But for me personally, it's always something that I wanted to do. And both I do with dead passion. So yeah, I'm grateful. Absolutely. Well, sir, anything you do, just do it with passion. And on that line, what do you think about Kollywood industry and what are you looking at in the future? I am very, very excited. I think a lot of people have been asking and I have been waiting. I think there's one swag and there's one style. So I'm Nijama waiting. And just for the right time, so with God's blessings, I'm waiting to surprise everybody if they are kind enough to receive me. Absolutely, we're all waiting for the same surprise. I mean, talking about blessing, there is one thing, being such a young woman and being such an inspiration to so many people out there, you and your philanthropic activities, we definitely want to touch upon that. You've adopted two angels as your children. So this is a very great gesture. I think adukke avanga oru special kai thattal kodukanum. Not everybody has the heart to do that, and she has. And can we know more about other philanthropic activities that you're part of? I think these are things I'm very sensitive about. I'm not comfortable talking about. But it's basic. It's a basic instinct. So it doesn't have to be doing such big things. Nothing. So you see someone feeding them food. You see a little dog outside to be able to feed them. One good thing. We should just not always be selfish is what I feel. So it's not huge philanthropic things. Everyone starts with tiny things. The reason you're talking about me today is because I'm in this side of the table. But I'm pretty sure everybody does anything. She's so down to earth, isn't it? Well, may I ask last two questions, and one would be, who's your favorite inspiration or role model, especially from Kollywood? Of course, Nayanthara. but then there are male, female, or both. Very tough question. She's putting me in Big Boss before going to Big Boss. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணணும். I'm telling you, I've never seen full of press meets have done. Yeah. The way they're all having fun, Nijama, you guys are darlings. They're all hardcore fans of you. The way they're having fun, and Nijama, I'm really sorry. I know there was a delay, not a flight delay actually, but thank you so much for being so patient. And where it's like they're in their own zone. I'm talking about everyone behind the camera. It is sorry, Kamapa. Okay, so guys, thank you very much. One last thing we're going to do. We want to officially welcome you in our style. நம்ம சென்னை பொண்ணு ஸ்டைல நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம் உங்களை. அண்ட் நம்ம சென்னை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட வாதின்னு சொல்லுவோம். சோ வாதி கம்மிங் ஓர நம்மளுடைய வாதியை வெல்கம்.